சென்னையில் தேர்தல் ஆணையம் போல சுயேட்சைத்தன்மையோடு இயங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ள மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் என்று சொல்லக்கூடிய சியா அமைப்பு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அது குவாரிகளாக, சுரங்கங்களாக, ஆலைகளாக, அணுமின் நிலையங்களாக, அனல் மின் நிலையங்களாக, நெடுஞ்சாலைத்துறை திட்டங்களாக, நீராற்று நிலையங்களாக, அணைகளாக அத்தனைக்கும் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கி வருகிறது. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளில் 300க்கும் மேற்பட்ட கருத்து கேட்பு கூட்டங்களை நாங்கள் எல்லாம் ஆவணமாக வச்சிருக்கோம், எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். 300க்கும் மேற்பட்ட கருத்து கேட்பு கூட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள கல் குவாரிகள், கிரானைட் குவாரிகள், சுண்ணாம்பு சுரங்கங்கள், நாசகார ஆலைகள் என அத்தனை திட்டங்களுக்கும் அந்த திட்டம் அமையும் பொழுது என்னென்ன சைட் கிரைட்டீரியா என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கக்கூடாதோ அதை அனைத்தையும் நாங்கள் தெரிவித்திருந்தோம். ஆனால் அத்தனையும் புறந்தள்ளிவிட்டு இங்கே மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டுக் குழுமம் கல் குவாரிகளுக்கு 15 லட்சமும், கிரானைட் குவாரிகளுக்கு 50 லட்சமும், நாசகார ஆலைகளுக்கு 5 கோடி ரூபாயும் பணத்தை பெற்றுக்கொண்டு அனுமதி கொடுப்பது மட்டும்தான் எங்களுடைய வேலை. கருத்து கேட்பு கூட்டங்களில் இது போன்ற திட்டத்தில் நாங்கள் வீடுகள் இருக்கிறது 300 மீட்டர் தூரத்திலையும் சொன்னா எல்லாத்தையும் ஆவணமாக கொடுத்துருக்கோம். இங்கே சியாவுக்கு IFS IAS அதிகாரிகள் தலைவராகவும் மெம்பர் செக்ரட்டரியாக இருக்காங்க. டெக்னிக்கல் டீம் சொல்லி அண்ணா யூனிவர்சிட்டி, IIT மற்றும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி பேராசிரியர்களும் பல்வேறு துறையினுடைய உறுப்பினர் செயலும் இருக்காங்க. அத்தனை பேரும் நேரடியாக குற்றம் சாட்டுகிறோம், லஞ்சம் வாங்குவதை மட்டும்தான் வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக சொல்றோம், நாங்கள் மட்டும் சொல்ல, கல்குவாரி உரிமையாளர் சங்க தலைவர் தொலைக்காட்சி பேட்டிகளில் லஞ்சம் கொடுத்தால் மட்டும்தான் எங்களுக்கு சட்டவிரோதமாக இருப்பதற்கு அனுமதி தருவார் என்று தெரிவித்திருக்கிறார். எனவே எங்களுடைய ஒற்றை கோரிக்கை இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் நிலநடுக்கம், நில அதிர்வு. வயநாடு போல தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்கள் அபாயத்தில் இருக்கிறது என்று இஸ்ரேல் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இங்கே திடீரென பெருவெள்ளம், திடீரென பெருமழை, திடீரென அதீத வெப்பம் அனைத்தும் இங்கே காலநிலை மாற்றம் என்பது போய் காலநிலை பிறழ்வு என்ற நிலை ஏற்படுவதற்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டுக் குழுவும் தான் முழுக்க காரணம். இதன் காரணமாக மக்கள் கடுமையான புற்றுநோய், மலட்டுத்தன்மை, ஆஸ்துமா, இப்படி எண்ணற்ற அறிக்க முடியாத நோய்களுக்கு உள்ளாகி வருகிறார்கள். எனவே இதற்கு நீதி கேட்கும் விதமாக இன்று சென்னையில் கூடி சியா அலுவலகம் முன்பு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அமைப்புகள் உலக